வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன்ஸ் திருச்சிராப்பள்ளி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் பிஇ அல்லது டிப்ளமோ அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்டில் டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா உடனே போய் ஆன்லைனில் தற்போது ரயில்வே துறையில் வெளியாகியுள்ள வேலைவாய்ப்பான ஜேஇ எனப்படும் ஜூனியர் இன்ஜினியர் மற்றும் டிஎம்எஸ் சிஎம்ஏ இந்த போஸ்ட்டுக்கு உடனே போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டி அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதற்கப்புறம் ஆன்லைன் அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி சான்றிதழ் நீங்கள் சப்மிட் பண்ணாதான் ஆன்லைனில் உங்களுக்கு ஓபிசி என்கிற ரிசர்வேஷன் கிடைக்கும். மற்றும் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பது வெறும் வீடியோ மட்டும் இல்லை, தற்போது சுபாஷ் ரயில்வே புக்ஸ் பப்ளிகேஷன் சார்பாக வெளியாகி ரன்னிங்கில் போயிட்டுருக்கிற ரயில்வே போட்டித் தேர்வு என்சிஆர்டி அப்ஜெக்டிவ் வால்யூம் ஒன் புக்கு. இந்த வால்யூம் ஒன் புக்கு என்பது ஏறத்தாழ 800 பேஜஸ் கொண்டது மற்றும் 10,000 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொண்டது. இந்த என்சிஆர்டி வால்யூம் ஒன் புக்கோட இண்டெக்ஸ் பேஜை கண்டென்ட் பிடிஎஃபை மற்றும் சாம்பிள் பேச்சஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கணும் அப்படின்னா உங்கள் பேர், எந்த ஊர், என்ன படிச்சிருக்கீங்க, எந்த எக்ஸாம் பண்ண போகிறீங்க அது பற்றிய தகவலை நம்முடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர் 9944276750 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் புக்கோட கண்டென்ட்டை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம். இது அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் 4 ஆப்ஷன் ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீழே இருக்கும் மற்றும் எல்லா சப்ஜெக்ட்டுமே அதை கலந்துருக்குது. மற்றும் ஏஎல்பி டெக்னீஷியன் ஜேஇ எனப்படும் ஜூனியர் இன்ஜினியர் இதற்குரிய டெக்னிக்கல் சிலபஸ் இருக்குது. இது வால்யூம் 1 புக்கு, இதற்கப்புறம் வால்யூம் 2 ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. எனவே நீங்கள் திருச்சி மாவட்டத்தில் நேரில் வந்து புக்கு வாங்கிக்கலாம், அல்லது திருச்சி மாவட்டம் தவிர நீங்கள் வெளியில் இருந்தீங்க அப்படின்னா புக்கு ஆர்டர் செஞ்சு இந்தியா போஸ்ட் அல்லது கொரியர் மூலம் தபாலில் புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம். புக்கு ஆர்டர் செய்வதற்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் கண்டக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா எல்லா ரயில்வே போட்டி தெரிவிக்கிற என்சிஆர்டி பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அதோட சிலபஸ் பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கிறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு இப்போ தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 40 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 41லேருந்து பார்க்கலாம். நான் ஒரு கேள்வி சொல்லி அதுக்குரிய பதில் சொல்கிறேன். கேள்வியை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 41 பாருங்க. மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 41க்கு சரியானவர ஆப்ஷன் டி, அதாவது மின் மோட்டார். ஸோ ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் என்ன பண்ணுது அப்படின்னா மின்னாற்றலை எந்திர ஆற்றலாக மாற்றுகிறது, அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. கொஸ்டின் நம்பர் 41 சரியான ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க. வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 42க்கு சரியான விட ஆப்ஷன் பி, அதாவது மின்கலன். ஒரு எலக்ட்ரிக் செல்லு தான் நம்ம மின்கலன் சொல்றோம். மின்கலன் எனப்படும் எலக்ட்ரிக் செல்லானது வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. கொஸ்டின் நம்பர் 42க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43 பாருங்க. மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 43க்கு சரியான விட ஆப்ஷன் பி, ஒலிபெருக்கி. ஸோ ஸ்பீக்கர் எனப்படும் ஒலிபெருக்கியானது மின்னாற்றலை ஒளியாற்றலாக மாற்றுகிறது. கொஸ்டின் நம்பர் 43க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 44 பாருங்க. எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 44க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, டைனமோ. டைனமோ மின் மோட்டார், இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஒன்று தான். கொஸ்டின் நம்பர் 44க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, டைனமோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 45 பாருங்க. எந்திராற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 45க்கு சரியான விட ஆப்ஷன் டி, ஏ, பி, ரெண்டும், அதாவது டைனமோ ஜென்ரேட்டர். டைனமோ ஜென்ரேட்டர் ரெண்டுமே ஒன்று தான். இது வந்து எந்திராற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. கொஸ்டின் நம்பர் 45க்கு சரியான விட ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி, இரண்டும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 46 பாருங்க. பேஜி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? கொஸ்டின் நம்பர் 46க்கு சரியான விட அதுதான் பேட்டரி. கொஸ்டின் நம்பர் 46க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, பேட்டரி பேஜி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 47 பாருங்க. உடலின் இயக்க ஆற்றல் எப்போதும் என்னவாக இருக்கும்? கொஸ்டின் நம்பர் 47க்கு சரியான விட ஆப்ஷன் பி, நேர்மறை, அது பாசிட்டிவாக இருக்கும். உடலின் இயக்க ஆற்றல் எப்போதும் என்னவாக இருக்கும் அப்படின்னா நேர்மறை. நேர்மறை அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 47க்கு சரியான விட ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 48 பாருங்க. ஒரு மைய விளக்கு விசையால் செய்யப்படும் வேலை எப்போதும் என்னவாக இருக்கும்? மைய விளக்கு விசையால் செய்யப்படும் வேலை எப்போதும் என்னவாக இருக்கும்? கொஸ்டின் நம்பர் 48க்கு சரியான விட ஆப்ஷன் பி, 0. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 49 பாருங்க. ராக்கெட் செயல்படும் தத்துவம் எது? கொஸ்டின் நம்பர் 49க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ, உந்த அழிவின்மை விதி. உந்த அழிவின்மை விதி, இதுதான் ராக்கெட் செயல்படும் தத்துவம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 50 பாருங்க. ஒரு சிறந்த எந்திரத்தின் பயனூறு திறன் என்பது எதற்கு சமம்? ஒரு சிறந்த எந்திரத்தோட பயனூறு திறன் எஃபிஷியன்சி என்பது எதற்கு சமம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 50க்கு சரியான விட ஆப்ஷன் பி, 100%க்கு சமம்.
ஒரு சிறந்த எந்திரத்தின் பயனுள்ள திறன் என்பது எதற்கு சமம் அப்படின்னா, க்வெஸ்சன் நம்பர் 50 சரியான விட ஆப்ஷன் பி 100% சமம். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்சிஆர்டி பிசிக்ஸ் கொஸ்டின். நம்ம டெய்லி பார்த்துருக்கலாம், வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, புக்கை ஆர்டர் செய்யறாங்க வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்க. இதுபோல் அடுத்த வீடியோஸில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.